வழக்கமாக ஹீரோ தான் போய் சண்டை போட்டு காப்பாற்றவங்க, இங்கே அப்படி இல்லை. ஏன்னா ஹீரோ இப்போ ஹீரோயினை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஹீரோயின் பக்கத்தில் உட்காரத்துக்கே கூச்சப்படுவேன், நின்னாலும் ஏ அப்படின்னா அவங்களே கீழே போயிடுவாங்க ஷார்ட்டுக்கு. அவங்களே கொஞ்சம் ஹைட் டவுன் பண்ணி ஆகிடுவாங்க. ஸோ எனக்கு உபசனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு தான். அவங்க பாருங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் இப்படி தான். நான் என்ன சொல்லுவேன், டைரக்டராக சொல்ல முடியாது அவங்ககிட்ட எதுவுமே. டைரக்டர்கிட்ட காதை கிடைப்பேன், சார் என்ன சார் ஹீல் போட்டு வந்து நிற்கிறாங்க என் பக்கத்தில் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார்னா அவள் கேட்கவே மாட்டான். அவள் ஃப்ளாட்டு மாதிரி இருக்கும், அடியில் ஒரு ஹீல் இருக்கும், அது தெரியவே தெரியாது. ஹீல் போட்டு தான் வந்து நிற்பான் என் பக்கத்தில் வேணும்னே. நானும் எவ்வளோ தான் சொல்கிறது, இப்போ பாருங்கள் போன ஆடியோ ரிலீஸ்க்கும் அவ்வளோ பெரிய ஹீல், இவ்வளோ பெரிய ஹீல். நான் கிட்ட கூக்குறத நான் அதனால தான் அந்த ஓரமாக உட்காந்துட்டேன், நான் கிட்டக்கே வரல. இப்போ பாருங்களேன், கேட் அப் நோ ஜஸ் கெட் அப் ஃபார் மீ நோ நோ ப்ளீஸ் கெட் அப் ப்ளீஸ் கெட் அப் நோ ஃபார் மீ நேற்று அவார்ட் வாங்க போயிருந்தேன் சார். நேற்று நைட் அவார்ட் ஃபங்க்ஷன், பெங்களூரில் ஃபிலிம் ஃபேர் வாங்கினேன் நான். வாத்தி கமிங் பாட்டுக்காக பெஸ்ட் கொரியோகிராஃபி வாங்கினேன். வாங்கிட்டு மத்தியானம் ஃப்ளைட் தான் வந்து ஓடி வந்துட்டு குளிச்சுட்டு வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவார்டு கொடுக்குறவங்க இவ்வளோ சார், இவங்க மேலே ஆகிட்டு நான் போய் நின்று அப்படியே நின்றுட்டேன், என்ன இது அப்படின்னு. அப்புறம் அவங்க இங்கே தான் இருக்கேன், இந்த ஹைட்டுக்கு தான் இருக்கேன் நான். சரி அப்படியே கொடுங்க, இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு வாங்கினே தெரியாது, நல்லா குனிஞ்சு வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன். காலக்கடை சாந்தி எல்லாம் பண்ணும்போதே சாம்ஸ் வந்து என்னை கேட்பார், மாஸ்டர் இந்த இடத்துல உதய் சார் ஆடிருப்பார், சாம்ஸ் அதில் இருப்பார், சூரிய எல்லாமே இருப்பாங்க. அப்போ மாஸ்டர் இந்த இடத்துல இப்படி பண்ணிக்குவான்னு. சரி சம்டைம்ஸ் அவர் கேட்கும் போதே எங்கே பண்ணி காட்டுங்க நல்லாயிருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்கண்ணே. கீழெல்லாம் விழுந்த அந்த அழுவுறது எல்லாம் அந்த பாட்டு நல்ல ஹிட்டு, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணது. ஸோ அப்போத்துலேருந்தே எனக்கு சாம்ஸ் தெரியும். நான் பொதுவாக சாங்னாலே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டையும் விட மாட்டேன் நான், யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எங்கேருந்து யார் திடீர்னு இப்படி வருவாங்கன்னு தெரியும், அதனால எல்லாரையும் நல்ல மாதிரியே யூஸ் பண்ணிடுது. திடீர்னு ஹிட் ஆகிட்டா அப்புறம் என்ன மாஸ்டர் அன்றைக்கி இப்படி என்ன பண்ணிங்களே அப்படின்றாங்க, அன்றைக்கி என்னை திட்டினீங்களே அப்படின்றாங்க. அதனால் அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டாங்க இப்போவே, அதனால் நான் யாரையும் இப்போல்லாம் திட்டுறதில்ல சொல்கிறதில்ல. யாரையாவது திட்டினா கூட மாஸ்டர் என்ன தானே திட்டுறாரு, பாய்ஸ் உங்களை திட்டுற மாதிரி என்ன திட்டுறாரான்னு கேட்டுருவாங்க. உதய் சாரே என்னை கேட்டார் அந்த இந்த படம் பண்ணுபா கதிர்வில்லன் காதுமே, ஏ பாய்ஸ் மாஸ்டர் உங்களை தானே இல்லை என்ன தான் திட்டுறாரு. உதய் சாரே அப்படி கேட்டார் என்ன ஒரு வாட்டி, அதுலேருந்து நான் பாய்ஸை திட்டுறது கூட விட்டுட்டேன். ஏன்னா அவங்கள திட்டினா அவங்கள திட்டுற மாதிரி ஆகிடும்.